ரீசெண்டாக சென்னை மன்னடியில் இருக்க ஏரோவிஷன் டெக் அப்படின்னு சொல்கிற ட்ரோன் ஷாப்புக்கு போயிருந்தோம். நீங்கள் நிறைய பேர் மேவிக் 3 அப்புறம் அவத்தா இந்த மாதிரி ட்ரோனுங்களோட அன்பாக்சிங் கேட்டிருந்தீங்க. இதனாலே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா முன்னாடி அந்த ஷாப்பில் வந்து பேசிட்டேன், யாருனா மேவிக் 3 அதுக்கப்புறம் அவத்தா மாதிரி ட்ரோன் வாங்க வந்தாங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க கஸ்டமர் வாங்க வரும்போது நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா வந்து மேவிக் 3 ப்ரோ, மேவிக் 3 கிளாசிக் அப்புறம் அவத்தா ப்ரோ வியூ காம்போ இந்த மூணு ட்ரோனுமே வாங்குறதுக்கு மூணு வேறு வேறு கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இதுக்காக ஒரு ஹாஃப் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்குமே என்ன இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரோன்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் இல்லை நீங்கள் ஏற்கனவே ட்ரோன் வச்சிருக்கீங்க அதை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை மன்னடியில் இருக்க ஏரோவிஷன் டெக் இந்த ஷாப்போட அட்ரஸ் அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு ஒரு ட்ரோன் அன்பாக்ஸ் பண்ணும்போதே அதோட ப்ரைஸ் ஸ்பெக் அதெல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ நான் எடுக்கும்போது அன்றைக்கி கரண்ட் ப்ரைசிங் தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மாறும், முன்ன பின்னா இருக்கும். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும்போது அந்த காண்டாக்ட் நம்பரில் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள் கரண்ட் ப்ரைசிங் அன்றைக்கு தேதியில் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறத கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் மேவிக் 3 ப்ரோட அன்பாக்சிங் பார்த்துலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து மேவிக் 3 ப்ரோ ஃப்ளைமோர் காம்போங்க, ஆர்சி வேரியன்ட் ஃப்ளைமோர் காம்போ. ஆர்சி அன்னும் கிடையாது, டச் ஸ்க்ரீன் வந்து இதில் கூடவே வந்துடும். ஆர்சி வேரியண்ட்டில் என்டி ஃபில்டர்ஸுமே கூட வந்துடும். ஸோ பாட்டம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைமோர் காம்போ டிஜேஆர்சி பண்டில் ஃப்ளைமோர் கிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள பேக் இருக்குது, அந்த பேக்குள்ளே தான் ட்ரோனு கண்ட்ரோலர் பேட்டரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பேக் பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமாக இருந்ததுங்க. மேவிக் 3க்கு வந்த பேக் மாதிரி இல்லை, கொஞ்சம் வெளியே அவுட்டர் டிசைன் அதுக்கப்புறம் அந்த லாக்கோட டிசைனுமே வேறு மாதிரி இருந்தது. அது ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்சி கண்ட்ரோலர் இருக்குது, அப்புறம் ப்ரொப்பலர்ஸ், அதுக்கப்புறமா ட்ரோனு. ட்ரோன் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மூணு லென்ஸ் இருக்கிறது ஹைலைட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் மேவிக் 3 ப்ரோவில். இந்த மேவிக் 3 ப்ரோ எனக்கு தெரிஞ்சு தமிழில் நான் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அன்பாக்சிங் வீடியோ. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க, இது நான் வந்து செகண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்டி ஃபில்டர் இப்போ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா என்டி ஃபில்டர், இந்த என்டி ஃபில்டர்லாம் வெளியே வாங்கணும் தனியாக வாங்கணும் அப்படின்னா செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். மேவிக் 3 ப்ரோவோட என்டி ஃபில்டர். ஸோ ஒயரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சார்ஜிங் கேபிள்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சுருந்தாங்க, எதனால் அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட 6-7 இருந்ததுங்க, அந்தளவுக்கு இருந்தது கேபிள்ஸு. நமக்கு ப்ரொப்பலர்ஸுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஒரு பேட்டரி ட்ரோன்லேயே இருக்குது, இன்னும் ரெண்டு பேட்டரி அந்த தனியாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹேசல் பிளட் கேமராவை காட்டுறாங்க பாருங்கள். நம்ம ஸ்பெக்கில் வந்து பார்த்தோம் பிக்சரில், நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது அந்த கேமரா. ஹேசல் பிளட் மேவிக் 3 ப்ரோன்ட்டு அந்த ஆர்மில் எழுதியிருக்காங்க. இப்போ ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் டெஸ்டிங்காக வெளியே ஃப்ளை பண்ணி பார்த்தோங்க. அந்த டைமில் பார்த்தா வேறு லெவலில் ஜூம் பண்ணிச்சு, அந்த 7x வரைக்குமே ஜூம் இருக்குன்னு நம்ம ஸ்பெக் வீடியோவில் பார்த்துருந்தோம். ரியல் லைஃப்பில் நான் என்ன நினச்சேன்னா ப்ளர்ராக இருக்கும், அப்படியே இருக்கும், க்ரெயினாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஃபுட்டேஜ். ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வீடியோ வந்து இதில் நான் ஆட் பண்ண முடியல, ஏன்னா அது அந்த ஆர்சி கண்ட்ரோலரில் தான் நாங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எந்த ட்ரோன் வாங்கினாலுமே வந்து அங்கே ஃப்ளை பண்ணி ஒரு செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது. இதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கம்மியான சவுண்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவத்தா ப்ரோ வியூ காம்போ. கண்ட்ரோலர் வந்து நமக்கு தனியாக வாங்கணும், அதே மாதிரி பேட்டரி ஃப்ளைமோர் கிட்டுன்னு இதில் வந்து நமக்கு அவத்தாக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஃப்ளைமோர் கிட்னா தனி பேட்டரி, அந்த ரெண்டு பேட்டரி அப்புறம் ஒரு சார்ஜிங் கேப் நம்ம தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ரிமோட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னாலும் தனியாக இருக்கும். இதுதான் அந்த ரிமோட் கண்ட்ரோலர் 2. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோ வியூ காம்போ, காகுல்ஸ் 2 உள்ள இருக்கும், அதுக்கப்புறமா வந்து அந்த மோஷன் கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் காமிச்சா அந்த கண்ட்ரோலர் 2 வாங்குங்க. இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், ட்ரோனு, காகுல்ஸ் 2, மோஷன் கண்ட்ரோலர், ஃப்ளைட் பேட்டரி, ட்ரோனோட அந்த பேட்டரி அவத்தாவோட பேட்டரி ஒன்று, அதுக்கப்புறமா அந்த காகுல்ஸுக்கான பேட்டரி. அது ரெண்டு வாட்டி பேட்டரி போட்டிருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அப்புறம் அடாப்டர், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், ஐ கிளாஸ் ஃப்ரேம்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க, டியூவல் பேண்ட் ஆண்டனா அந்த காகுல்ஸ் 2க்கு, அப்புறமா அந்த ஹெட்பேண்ட் தலையில் நம்ம அந்த காகுல்ஸை மாட்டிக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர்ஸ், ப்ரொப்பலர்ஸ், அப்புறம் அந்த ஓடிஜி கனெக்ஷன் கேபிள்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். ரெண்டு பாக்ஸாக இருக்கும் அவத்தா ப்ரோவி காம்போல. ஒன்றுத்தில் வந்து ட்ரோன் இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிறதுல வந்து காகுல்ஸ் 2, அப்புறமா வந்து மோஷன் கண்ட்ரோலர் இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த கண்ட்ரோலர் 2 இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், அது வாங்குங்க. ஏன்னா நீங்கள் மோஷன் கண்ட்ரோலரில் எடுத்தோன்னே ப்ராக்டிஸ் பண்ணுறது சஜஸ்டபிளே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஃப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த மோஷன் கண்ட்ரோலர் வந்து அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் நினச்ச மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரோலர் 2 தான் வந்து பண்ண முடியும். இதுக்கு பாருங்கள் ரிமோட் கண்ட்ரோலர் 2, நம்ம நார்மல் ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கோங்க. நம்ம வீடியோ கேம்லாம் விளாடுவோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ கேம் விளாட்ற ஜாய்ஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஸோ அடுத்து இப்போ அவத்தா ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், ரொம்ப குட்டி காம்பாக்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்ஸு, ப்ரொப்பலர்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த மோஷன் கண்ட்ரோலர், அப்புறம் காகுல்ஸ் 2 அந்த இது எடுக்கிறாங்க. காகுல்ஸ் 2 காம்பாக்டாக இருக்கும், காஸ்ட்லியும் கூட, ரொம்ப டிமாண்டில் இருக்க ஒரு காகுல்ஸுங்க. இது வந்து இந்த காகுல்ஸ் 2க்கான பேட்டரி, பார்க்கறதுக்கு மேவிக் மினி பேட்டரி மாதிரியே இருக்கும். தனியாக நம்ம ஒயர் கொடுத்து வெளியேருந்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மோஷன் கண்ட்ரோலர். இந்த மோஷன் கண்ட்ரோலரில் இன்பில்ட்டாகவே பேட்டரி இருக்கும். இதையுமே நம்ம ட்ரோனோட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மோஷன் கண்ட்ரோலரை. நீங்கள் தெரியாமல் லைட்டாக அப்படி
சாச்சிங்க கை எரிக்குது அப்படின்னு சொல்லி லெஃப்ட்டில் ரைட்டில் அப்படி திருப்பிட்டிங்கனாலே ட்ரோனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேவிக் த்ரீ கிளாசிக், இது வந்து டிஜே ஆர்சி வேரியன்ட் தான், ஃப்ளைம் ஒரு காம்போ கிடையாது. ட்ரோன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆர்சி கண்ட்ரோலர், ஒரு பேட்டரி இருக்கும். ரொம்ப காமனான ஒரு காம்போ. மேலே பார்த்தீங்கன்னா ட்ரோன் இருக்குது, அதுக்கு கீழே ப்ரொப்பலர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த ஆர்சி கண்ட்ரோலர் இருக்கும். மேவிக் த்ரீ கிளாசிக் இது. மேவிக் த்ரீ கிளாசிக்கில் ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். மேவிக் த்ரீ ப்ரோ ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண ட்ரோனில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு கேமரா இருந்திருக்கும். இது மேவிக் த்ரீ கிளாசிக், இதில் ஒரு கேமரா தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் டிஃப்ரென்ஸு. நான் வந்து கம்பேரிசன் சைட் பை சைட் காட்டுறேன் பாருங்கள். இது மேவிக் த்ரீ கிளாசிக், அது வந்து மேவிக் த்ரீ ப்ரோ. ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் எல்லாமே சேம் தாங்க, மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே சேம் தான். இந்த கேமரா அப்புறம் ஜூம் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மேவிக் த்ரீ ப்ரோவில் அதிகம். அதோட வெயிட்டும் அதிகம், விலையுமே அதிகம். இப்போ அந்த ஆர்சி கண்ட்ரோலர், இந்த ஆர்சி கண்ட்ரோலர் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை இனிமே புதுசாக ட்ரோன் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஆர்சி கண்ட்ரோலர் இருக்க வேரியன்ட் வாங்குங்க. எந்த ட்ரோனாக இருந்தாலும், அது மினி த்ரீயாக இருந்தாலும் சரி, இல்லை மேவிக் த்ரீயாக இருந்தாலும் சரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து நம்ம ஆர்சி என்1 கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ் ரிவர்ஸ் சார்ஜ்லாம் ஆகும், உங்கள் ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேரோட ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சிருக்கும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரோனுக்கு டெடிக்கேட்டாக ஒரு ஸ்க்ரீன் இருக்கிறது எப்பவுமே நல்லது. இந்த மூணு ட்ரோனுமே நான் அன்பாக்ஸ் பண்ணல, அந்த கஸ்டமர்ஸே தான் அன்பாக்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த கேமராவோட ஆங்கிளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான ஆங்கிள் என்னால் வைக்க முடியல, ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இன்கேஸ் இந்த ட்ரோன்லாம் வந்து எனக்கு என் ஸ்டுடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி கிடச்சிதுன்னா அதையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து இன்டெப்த்தாக வந்து பண்ண முடியும், என்னென்ன ஸ்பெக் இருக்குது, எங்கே என்ன மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அன்பாக்சிங் வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ட்ரோன்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ட்ரோன்ஸ் பற்றி 200+ மேற்பட்ட வீடியோஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டைமில் நம்ம சேனல் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.